உறுப்பினர் ஷானவாஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாகப்பட்டினம் தொகுதியில் எங்களுடைய கோரிக்கை ஏற்று திருக்கண்ணபுரம், திருப்பயத்தங்குடி, கணபதிபுரம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் நாகூராண்டவர் அரசு மருத்துவமனைக்கும் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அறிவிப்பு செய்யப்பட்டது. அதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் 5 மாதங்களாகியும் பணிகள் தொடங்கப்படவில்லை. எனவே விரைந்து தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதுபோல திருமருகல் ஆரம்ப சுகாதார நிலையத்தினுடைய கட்டிடம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கு புதிய கட்டிடம் கட்ட வேண்டும். ஏனங்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் புதிய கட்டிடம் வேண்டும். நாகப்பட்டினத்தை பொறுத்தளவில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. எனவே உரிய மருத்துவர்களை நியமிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பிற்கினிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல அவர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் புதிய கட்டிடங்களை கட்டுவதற்குரிய திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையினர் அந்த கட்டிடங்களை கட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். மிக விரைவில் கட்டிடங்களுக்கான அந்த பணிகள் தொடங்க அறிவுறுத்தப்படும். அதேபோல் அவர் சொல்லியிருப்பதை போல மருத்துவர்களின் நியமனம் என்பது மிக விரைவில் MRB-ஆல் தேர்வு செய்யப்படவிருக்கிற அந்த மருத்துவர்களின் மூலம் அங்கே காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கோவிந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பாப்பிரெட்டிப்பட்டி அரசு வட்டார மருத்துவமனைக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு அங்கே மிஷின் இல்லை என்று கடந்த கூட்டத்தொடரில் கூறினோம். அதற்கு உண்டான ஆர்ஓ சிஸ்டத்தை சட்டமன்ற உறுப்பினரிலிருந்து நான் கொடுத்து 6 மாதம் ஆகிவிட்டது. ஆனால் இதுவரை அதற்கு இருந்த மெஷின் வரவில்லை. அந்த இடத்துல அங்கிருந்து நாங்கள் டயாலிசிஸ் பண்ண போனோம்னா 52 கிலோமீட்டர் தருமபுரி மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல இந்த ஆண்டு அங்கு குழந்தைகள் பிறந்தது எத்தனை என்று பார்த்தோம் என்று சொன்னால் அந்த மருத்துவமனையில் 3 குழந்தைகள் மட்டும்தான் பிறந்திருக்கிறது. காரணம், அங்கு மகப்பேறு மருத்துவர் இல்லை என்று உங்கள் அறிக்கையில் அங்கே மாவட்ட அலுவலகத்தில் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு மகப்பேறு மருத்துவர் நியமிக்குமாறும், அதே போல ஆம்புலன்ஸ் சட்டமன்ற உறுப்பினர் இருந்து 25 லட்சம் ரூபாய் நிதி நாங்கள் எழுதி கொடுத்தும் கூட அதற்கு உங்களுக்கு நிதிக்கு விதி இல்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து கொடுக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் 25 லட்சம் ரூபாய் அங்கு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை, அதற்காக நாங்கள் கொடுத்தும் அதை நீங்கள் தவிர்த்திருக்கிற அதை கூட வழங்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்க சட்டமன்ற உறுப்பினருடைய நிதியை எதுக்கு பயன்படுத்தலாம்னு இருக்கு, அந்த வழிகாட்டுதல்ல இருந்துனா இல்ல இல்ல ரிலாக்ஸேஷன் தான் கேக்குறோம். ஏனா ரிலாக்ஸ் பண்ண மூணே குழந்தை, அது அடுத்த கேள்வி. இது இந்த கேள்வி உங்களுக்கு இப்போ மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த 108 ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் 1333 ஆம்புலன்ஸ் செயல்பாட்டில் இருக்கிறது. ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் புதிய ஆம்புலன்ஸுகளை தமிழ்நாட்டில் இயக்கி வைத்திருக்கிறார்கள். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் அது வாங்குவதற்குரிய விதிமுறைகள் இல்லை என்றாலும் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தன்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியை 25 லட்சம் ரூபாயை தந்திருப்பதாக சொல்லுகிறார். அந்த 25 லட்சம் ரூபாயை வேறொரு பயன்பாட்டிற்கு அவர் அந்த கடிதத்தை மாற்றி எழுதி தருவாரேயானால் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி ஆர்ஓ சிஸ்டத்துக்கு ஏற்கனவே அவர் கடிதம் தந்திருப்பதாக சொல்லுகிறார். இப்போ டயாலிசிஸை பொறுத்த வரைக்கும் புதுசாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 100 புதிய இயந்திரங்களும் இந்த ஆண்டு 50 இயந்திரங்களையும் தந்து எங்கேயெல்லாம் புதிய டயாலிசிஸ் இயந்திரங்கள் வேண்டுமோ அங்கே தந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பாப்பிரெட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கும் மிக விரைவில் அந்த ஆர்ஓ சிஸ்டம் இயங்குமானால் 3 அல்லது 4 அங்கே தேவைக்கேற்ப டயாலிசிஸ் இயந்திரங்கள் மிக விரைவில் பொருத்தப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 209 மாண்புமிகு உறுப்பினர்.